இலங்கையை முன்னிறுத்தி பிரவேசம் செய்த பாங்கி மூன் அவர்கள் இப்பொழுது இலங்கையில் தன்னுடைய பிரயாணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய பதவியை விடுகின்ற துறக்கின்ற காலத்தில் வந்திருக்கின்றார். இவர் இருந்த காலத்தில் ஈழத் தமிழர்களுக்காக இதையும் செய்து விடவில்லை. வன்னி போரின் போது தலையிடுற கொள்கையை கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட ஈழத் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தலையிடாமல் இருந்ததன் காரணமாக நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு ஆளாகிய இனமாகி விட்டிருந்தோம். ஆனால் அதன் பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தலையிடுற கொள்கையை தாங்கள் நிராகரித்தபடியினால் இவ்வாறான ஒரு இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு மன்னிப்பு கோருகின்ற விதத்தில் இன்னும் ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தது. ஆனால் அதிலும் கூட எங்களுக்கு நியாயம் கிடைத்து விடவில்லை. எனவே இவர் பாங்கிமூன் அவர்களுடைய கரங்கள் தமிழர்களுடைய இரத்தத்தால் கரைபடைந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவர் இப்பொழுது தன்னுடைய பிரியாவுடைய சொல்லும் நோக்கில் இங்கு வருகின்றார். ஆனபடியால் எங்களுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் பதவியில் இருந்த பாங்கிமூன் அவர்களும் பொறுப்பானவராக இருந்திருக்கின்றார் என்பதும் அவருடைய மனச்சாட்சிக்கை உறுத்தும் வகையில் நாங்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்றோம். இங்கு கூட அவருடைய நிகழ்ச்சி நிரலின்படி இங்கு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற பாங்கிமூன் அவர்கள் ஆளுநரையும் சந்தித்து இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தரையாவையும் சந்தித்து எங்களுடைய முதலமைச்சரையும் சந்தித்து செல்வதாக அறிகின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு யாரையும் அவர் சந்திக்க தயாராக இருப்பதாக இல்லை. எனவே நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து தமிழர்களுக்கு அநீதி இழைத்து விட்டது என்ற கருத்தை நாங்கள் நெத்திக்கு நேரவே அவரிடம் தெரிவிக்க விரும்புகின்றோம். எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாங்கிமூன் அவர்களுடைய புதியவராவது ஈழத் தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை முக்கியமான அது மாதிரி காணாம குணப்புள்ள முகாமில் இருந்த சிலத்தை கொண்டு மாவட்ட முகாமாக்கணும். சொந்த ஊர் போனா தானே அகதி என்ற இடம் இல்லாம வரும், முகாம் வாழ்க்கை இல்லாம வரும். அதாவது வந்து கோணப்புலம் முகாமில் இருந்த மக்கள் போய் இப்போ மாவட்ட முகாமில் இருக்கணும். வீடு கல்விடா மாறதே இல்லாது மற்றும்படி வாழ்க்கை மாற அவன் அந்த தண்டத்தின் சொந்த இடத்துக்கு போனா தான் நிம்மதியாக வாழலாம். அந்த சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்தோம். முத அதாவது வந்து எங்களை யாழ்ப்பாணம் முறைப்படி காணி ஊருக்கு போனால் காணி பொம்பளை பிள்ளைக்கு சீதனம் கொடுப்பினோம், மற்ற இருக்கிற கூட காணி இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுப்பினோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிள்ளைக்கும் பிரித்து கொடுப்போம்.